இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒவ்வொருவரின் வாழ்விலும் பயம் என்பது பொதுவாக காணப்படுகிற ஒன்று. கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் போது பயம் மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறது. பயம் மனிதனில் கவலையை உண்டு பண்ணி ஒடுக்கி விடுகிறது, சோர்ந்து போக செய்கிறது. எனவேதான் பயத்தை சுலபமாக மேற்கொள்ள முடிவது இல்லை. ஆனால் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். திருமறையில் தலைவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தே தங்கள் வெற்றியை மேற்கொண்டனர். தேவன் மேல் நம்பிக்கை கொண்ட அனைவருமே வெற்றியை முடிசூட்டி கொண்டனர் என்பது திருமறை கற்றுத்தருகின்ற ஒரு செய்தி. அதிகாரம் படைத்த பார்வோனை சந்திக்க மோசே பயந்தார். ஆனால் மோசே தேவனை முழுமையாக நம்பி அவரை பற்றி கொண்டார். அப்பொழுது தேவன் மோசேயை பயன்படுத்தி தம் மக்களை விடுவிப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். கோலியாத் என்னும் பேர் கொண்ட ஒரு வீரனை சந்திக்க ஒரு தேசமே பயப்பட்டது. இருப்பினும் ஒரு சாதாரண ஒரு சிறுவன், ஆடுகளை மேய்ப்பவன், தேவன் மீது நம்பிக்கை வைத்து கோலியாத்தை சுலபமாக வீழ்த்தினான். தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்ததினாலேயே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று தைரியமாக தாவீது பாடுகிறார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய பயத்தை போக்கி உங்களை கனப்படுத்துவார். எனவேதான் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே தேவன் உங்கள் பட்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 1492 முன்னர் கொலம்பஸ் கடலில் பயணம் செய்தார். ஒரு கப்பல் ஐரோப்பாவிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செய்தது. அவை உலகின் விளிம்பிலிருந்து விழுந்துவிடும் அல்லது பயங்கரமான ஆபத்தை எதிர்கொள்ளும் என்பது ஜனங்களுடைய பொதுவான நம்பிக்கையும் பயமுமாயிருந்தது. இங்கிலாந்தின் அரசன் 4 ஹென்ரியின் காலத்திற்கு முன் கடலை குறித்த ஒரு பழங்கால வரைபடம் இருந்தது. அதில் வரைபட தயாரிப்பாளர் அட்லாண்டிக் பெருங்கடலில் இங்கே டிராகன்கள் இருக்கிறது, இங்கே பேய்கள் இருக்கிறது, இங்கே ஆபத்தும் இருக்கிறது என்ற எச்சரிப்பின் வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தார். மேலும் அந்த எச்சரிப்பின் அடிப்படையில் மாலுமிகள் அங்கு பயணம் செய்வதற்கு பயந்தார்கள். ஆனால் ஜான் பிராங்க்லின் என்றொரு ஆங்கிலேய மாலுமி இருந்தார். அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்ட மனிதர். தேவனுடைய வார்த்தைகளை அவர் அறிந்திருந்தபடியால் அவர் அதே வரைபடத்தை எடுத்து அந்த பயமுறுத்தும் வார்த்தைகளுக்கு பின்னால் இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்ற 3 வார்த்தைகளை இணைத்தார். இந்த வார்த்தை அனைவரின் பயத்தையும் போக்கியது. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இருண்ட காலத்தில் நீங்கள் பயணம் செய்யும் போது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற இருளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். போராட்டங்களை கண்டு நீங்கள் பின்வாங்க வேண்டாம். நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் பக்கமாக இருந்து உங்கள் பயத்தை போக்கி உங்களை பலப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் தமது கரங்களால் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இந்த உலகம் நொறுங்கி போவதாக நீங்கள் உணரும் போதும் இவ்வுலகத்தின் பாதுகாப்பிடமாகிய தேவ கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். மனிதனிடத்திலே ஓடுவதற்கு பதிலாக தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பயத்தை நீக்கி உங்கள் பிரச்சனைகளை போக்கி உங்களை விடுவித்து இந்த உலகத்திலே உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ பயப்படாதே,
நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் பயத்தின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும் ஆற்றல் படுத்தும் உம்மிலே பலப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் சுபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய கடமைகளை செய்கிற போது பாதுகாவல் பராமரிப்பை கொடும். இந்த நாளுக்குரிய மகிழ்ச்சியின் அனுபவங்களை ஒவ்வொருவரும் கண்டுகளிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் சுபிக்கிறோம். சென்று வருகின்ற பாதைகளும் கையின் பிரயாசங்களும் ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். தேவைகளை சந்தியும் தீமைகளுக்கு விலக்கி பாதுகாரும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.